ஹாய் கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, சொல்வதெல்லாம் உண்மையை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சொல்வதெல்லாம் உண்மையை வந்து நான் யூடியூப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து சொல்வதெல்லாம் உண்மை வந்து ஒரு ஷோ வந்து சஜெக்ஷன் ஆச்சு. சென்னை சொல்லி உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தேன். ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷத்துலேயே அது தெரிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்னு சொல்லி. ஸோ இது வரைக்குமே வந்து இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம நிறைய ப்ராங்க் ஷோ பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து 50-90% எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க, அது ப்ராங்க் ஷோ, ப்ராங்க் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி தான் வந்து சொல்வதெல்லாம் உண்மை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப வைரலாக பேசப்பட்டது. பட் ஆனால் வந்து மக்கள் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி மூலமாக வந்து மக்கள் எல்லாருமே வந்து சொல்வதால் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் பார்த்த ஷோவில் வந்து ஒரு பையனை வந்து தன்னோட அப்பா வந்து அடிக்க போவாங்க. ஸோ இதோ குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னன்னு சொல்ல விரும்பல. ஸோ அந்த பையனை அடிக்க போவாங்க. அந்த ஒரு சமயத்தில் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே வந்து அந்த பையன், அந்த அப்பா வந்து தன் பையன் அடிக்க போகும்போது தீயாரிப்பீட்டு ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்து அவங்க எதுவுமே தடுக்காமல் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரியாலிட்டி ஷோ நம்ம குக் வித் கோமாளி பார்த்துருப்போம். ஸோ அந்த குக் வித் கோமாளியோட கேமரா டேரக்ஷன்லாம் பார்க்கும்போது ரியாலிட்டி ஷோ மாதிரி கம்ப்ளீட்டாக தெரியும். பட் ஆனால் வந்து சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து சுத்தமாக தெரியாது. ஸோ அதற்கு பிறகு வந்து சொல்வதெல்லாம் உண்மையில் பங்கேற்ற நிறைய மக்கள் வந்து ஈவன் நிறைய டிவி ஷோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வெளியாகிவிட்டது. ஸோ சொல்வதெல்லாம் உண்மை கம்ப்ளீட் ஸ்கிரிப்டே ஒரு விஷயம் தான், ஒரு எபிசோட் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஆக்டிங் யாருமே கொடுக்க வேண்டாம். ஸோ நிறைய ட்ரோல் வந்தாலுமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி யாருமே ஏமாட்ட வேண்டாம். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நியூஸ் தகத்துக்கு தெரிஞ்சுக்கிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பை.